Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா oats with apple. இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் oats, ஒரு full apple. உங்க பாப்பா எவ்வளவு சாப்பிடுதோ அத மாதிரி குவாண்டிட்டில apple நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி. உங்க பேபிக்கு வந்து நீங்க பால் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் பாப்பாக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணாததனால வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் நான் இப்போ. உங்க பேபி வந்து 1 இயர்க்கு அபவ் இருந்தாங்க அப்படினா நீங்க கிரைண்ட் பண்ணாம அப்படியே போட்டு குக் பண்ணி கூட அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நான் கிரைண்ட் பண்ணிக்க போறேன் தனித்தனியா. கிரைண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வீட்ல இப்ப ஆப்பிள் மட்டும் தான் அவேலபிளா இருந்தது. அதனால நான் ஆப்பிள் வச்சு பண்றேன். உங்க வீட்ல பனானா, டேட்ஸ் இப்படி எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா காம்பினேஷனா ஆப்பிள் பனானா ரெண்டும் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ் இருந்தா மட்டும் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அதை ஒரு வார்ம் வாட்டர்ல நீங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சி யூஸ் பண்ணலாம். மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இப்போ நம்ம இது ரெண்டையும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்சுக்கோ இதை கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ என் பாப்பாவுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்காக தான் கொடுக்க போகிறேன். அதனால நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்படி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுப்பில் வைக்கணும். அப்போ தான் இது கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சோம்னா அந்த ஹீட்டில் கட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு. நான் ஒரு ஸ்பூன் ஓட்ஸுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இதை நான் நல்லா கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். இது கொஞ்சம் திக்கான ஒன்று நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள் பியூரேவை போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் குக் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஹெல்தி, லைட் வெயிட். அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஆகும். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டமக் ஃபில்லிங் ரெசிபி. அண்ட் ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இதை ரொம்ப ஈஸி டைம்லேயே குக் பண்ணிடலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகுது. இப்போ இன்னொரு 1 மினிட்லேயே ரெடி ஆயிரும். 1 மினிட்ல ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கு, இது ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போவே இது கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. ரொம்ப திக் ஆகுற வரை வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் இது கட்டி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வேணும். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் பூரே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதும். இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து இன்னொரு 1 மினிட்லேயே நம்ம ரெடி ஆயிடும். அப்புறம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஓட்ஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆப்பிள் பியூரே மட்டும் ஊட்டலாம். சப்போஸ் உங்கள் பேபி 1 இயருக்கு அபவ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கிரைண்ட் பண்ண ஆப்பிள் பியூரே அவங்களுக்கு ஊட்டலாம். ஆனால் 1 இயருக்கு பிலோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிளை நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி தான் ஊட்டணும். ஆனால் உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா எப்படி டபுள் பாய்லர் மெத்தடை யூஸ் பண்ணி ஆப்பிளை ஸ்டீம் பண்ணி அவங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். அதே மாதிரி செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. அதை நான் இறக்கிட்டு உங்களுக்கு நான் இது கம்ப்ளீட்டாக ஆறினோடனே நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என் பேபிக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து வீக்லி 2-3 டைம்ஸ் நான் ஊட்டுவேன். மோஸ்ட்லி ஓட்ஸ் வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டயட் ரெசிபி அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பேபிஸ்க்கு வந்து ஓட்ஸ் வெயிட் கெயினுக்காகவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாது, அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் எதுனா ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து ரொம்பவே ஹெல்தி விஷயம். ஸோ உங்கள் பேபிக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் பேபி வந்து 1 இயருக்கு அபவ் இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து மெயின் டிஷ்ஷாக கொடுக்காம சைடாக இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ உங்கள் பேபிஸ் வந்து 1 இயருக்கு பிலோவாக இருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வீக்லி 2-3 டைம்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கும் என் பாப்பா மாதிரியே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.